ஹாய் லகாஸ் நீங்கள் லூலூ மத்தியில் கேமிங் தமிழில் அப்டேட் வந்திருக்காரு பார்த்தீங்களா? செகண்ட் பர்சனாக போட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இருங்க. நைட்டெல்லாம் எத்தனை மணி தூங்குனீங்க, ஹாப்பி நியூ எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, கங்க அம்மன் சொல்லுங்கள். கைஸ் நான் அப்படியே மேட்ச்சுக்கு வந்துச்சுங்க. அப்டேட் செகண்ட் பர்சனாக போடுறாங்க கேமிங் தமிழ்னா, அப்புறம் கேமிங் டவுட் வந்துச்சுங்க. சரி யார் இன்ஸ்டாகிராம் பார்த்தா விஜய்னு போடுறீங்க, யாரா நீ விஜய் முன்னாடி சொல்லிட்டேங்க. அப்புறம் கேம் தமிழ் கேமிங் பேர்லாம் அவங்க கூட வர்றாங்க, பாட்டு பேர் கமலை திட்டாமிச்சுறீங்க, அதனால நாங்கள் சொல்லிட்டேன். நான் அப்படியே அழுத்தி விட சொல்லிட்டேங்க, டபுள் வரல. நான் அப்படியே ஃபஸ்ட்டு மேட்ச் ஆயிடுச்சுங்க, எனக்கு ஒரே சந்தோஷம் தான். இந்த மேட்ச்சை போய் அடிப்பான்னு தெரிலங்க. நான் அப்படியே செகண்ட் மேட்ச் நினச்சுங்க, இந்த மேட்ச் ஒரு டாகனும் எடுத்திருக்கேன், பட்டு போய் டாகனும் அப்புறம் டபுள் போய் எடுத்திருக்கேன். காய்ஸ் இங்கே தாங்க வெறுத்த நம்ம ஒரு மூணு எடுக்கும் ஒன்ட்டா பிணைக்க ஆச்சு பாருங்க. சும்மா தான் எடுத்து கேட்டோம் டெஸ்டிக்கில். நான் அப்படியே மூணாம் மேட்ச் அனுப்பிச்சுங்க, எனக்கு இன்னும் சாக்கு குறையில, எப்படி அடித்தோம் அதை யோசனையே வச்சுங்க. நான் அப்படியே மூணாம் மேட்ச் அனுப்பி மூணாம் மேட்ச் வேறு எம்பி வாட்டி கொடுத்துறேன். டே எம்பி வாட்டி அழுத்து பிடிக்காதுங்க, அந்த பேர் பரந்தரம் வராடே, பாட்டு பேர் பரந்தரம் வர்றேன். க்ளோவெல்லாம் வச்சுருவாங்க, மொட்டா பிளேயர் இருப்பாங்க. இந்த செகண்ட் பிளேயர் எடுப்பதுக்கு எப்படியும் ஒரு 6000 டைம்னு 5000 டைம்னாச்சும் அவங்க எப்படியும் எடுத்தாலும் தெரியல. அந்த பையன் இன்றைக்கி புதுசாக நோய் இருந்தமோ போயா பசங்க ஒன்று ஈவெண்ட் விட்டுருக்காங்க, அந்த இதில் போட்டிங்கன்னா மக்கள் முடிவு சொல்லுங்கள். அது சாதா ஹெல்பர்ஸ் மாதிரி தாங்க, 500 டைம் தான் கொடுத்துருக்காங்க. மன கட்ட பையன் ஃபுல் ஹெல்பர்ஸுக்கு அது வந்து 1000 டைம்னு கேட்குறாங்க. இது எதுக்கு நம்மளுக்கு சும்மா நானும் போடவே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. அது போடுறது நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. யூடியூப்ஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்லாம் காசு வருதுங்க, அதெல்லாம் போயா பசெல்லாம் போட்டு எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் அவங்கள பற்றி எல்லாம் எடுக்காதீங்க, வேஸ்ட்டு தான், உங்களுக்கு தான் காஸ்ட் வேஸ்ட்டாக போகும். அப்படியே மேட்ச் வந்துடலாங்க, நம்ம அப்படியே போய் அடிச்சு கிரிட்டு கிட்ட அழுத்தி பிடிக்கலாம். அழுத்தி போய் அடிச்சங்கிறது தான் இப்போ வந்தாச்சுங்க. அது போய் கிரிட்டு கிட்ட அழுத்தி பிடிக்கலாம், அது போய் ஓடிக்கிறாங்க. அப்போ அழுத்தி போய் சாப்பிடுச்சுங்க, செத்துப்பட பாட்டப்பேன். நம்மளுடைய கேமு கேம் நல்லா சாப்பிட்டப்பேன்டா. நம்ம அப்படி இந்த மேட்ச் நாலாம் மேட்ச் அடிச்சுட்டு போய் அடிச்சுட்டு போய் கடைசாந்த போய் அழுத்தி அடிச்சு சாப்பிடுச்சு. கே செகண்ட் பஸ் பாட்டப்பேன் தாட்டி விட மாட்டா, அழுத்தி பிடிச்சி சாப்பிடுக்கேன்டா. க்ளோவெல்லாம் பண்ண மாதிரி கொண்டு ஏறிக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அழுத்தி பிடிச்சா அந்த பையன் நம்மளை அழுத்தி பிடிச்சா பிடிச்சா நம்ம போய் அவனுக்கு மேலே எம்பி வாட்டி அழுத்தி பிடிக்கிறாங்க. எனக்கு எம்பி வாட்டியே சரியாக விளாட விடாது, அந்த பையன் எம்பி வாட்டியை அழுத்தி பிடிக்கிறாங்க. நான் அப்படி இந்த மேட்ச் போய் அடிக்க முடியாமல் பார்ப்போம், அழுத்தி அழுத்தி டெஸ்ட் வச்சு ஒன்ட்டா படிக்கிட்டே போய் பார்த்தாங்க. கொடுக்கவே இல்லை 71 டைம் அப்படி நடந்தது, நம்மளுக்கு முடியாது என்ன சோதனை பண்ணா. நான் அப்படியே மெடிக்கல் பிடி வச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த மேட்ச் அந்த பையன் அழுத்தி பிடிச்சாங்க. கொடுமையாக போச்சுங்க, இதுமெல்லாம் திருவண்ணாமலாம் பண்ண வெறியாச்சுட்டே. இவ்வளோ மேட்ச் 4 மேட்ச் தோத்துப்பட்டு லாஸ்ட் 1 மேட்ச் வச்சுட்டு திருவண்ணாமலை போகிற பாட்டு பண்ண விட மாட்டேன். இந்த மேட்ச் அடிக்கணும், நம்ம பீச்சுக்குங்க மாற்றிடலாங்க, பாட்டுக்கு மாற்றிடலாங்க. நான் அப்படியே க்ளோவல் போட்டு வெறிக்கொண்டு ஏறிடலாங்க, இங்கே தான் நிற்கிறேன். அப்படியே அழுத்தி போய் சாப்பிடலாம், அப்படியே இருட்டாக ஒரு இடத்துல அப்போ ஒரு அழுத்தி